கேஸ் வேணானாலும் நம்ம தலையில கட்டிட்டு உயிரான வாங்கிட்டு. வணக்கம் சார். உட்காருமா, ஒரு நிமிஷம் இருமா. ஹலோ. இப்போ அந்த தனசேகர் கேஸ் என்னது? அதான் சொல்கிறேன்ல, அது வந்து இவங்க மேலேயே ஏகப்பட்ட தப்பு இருக்குது. அது ஃபுல்லாக அவங்க நம்மக்கிட்ட சொன்னதை ஒன்று, அங்கே இருக்கிறது ஒன்று. இல்லை 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 இல்லை, வேண்டான்னு சொல்கிறேன். அது தப்பு இல்லை, அது இவங்க தப்பு பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிற தப்பு இல்லை. ஆமாம். நான் கேட்டாச்சு. பாவம், அவங்க சைடில் வந்து நேற்று வந்தாங்க ஆஃபீஸ்க்கு, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் கூட நினச்சேன் சரி ஏதோ இதுவாக சொல்கிறாங்கன்ட்டு. உண்மைதான். ம் 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 ஓகே 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 சரியா. யார் கோபால் தா? கோபால் தான் நேற்று வந்திருக்குமே. ஆமாம் ஓகே. ஆமாம். ஆ ஆ ஆ எப்போ அப்படியா? சரி. ஓகே ஓகே, வரேன். ஆஃப்டர்நூன் வருவேன், அங்கே தான் வருவேன். ஓகே பண்ணிக்கலாம். ஓகே பாய் பாய். சொல்லுமா. ஒன்றும் இல்லை சார், என் கம்பெனியில் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நஷ்ட ஈடு நீங்கள் வாங்கி தரணும். கண்டிப்பாம்மா. இது மாதிரி வந்து நிறைய நிறுவனங்கள் அது மாதிரி தப்பு பண்ணுறாங்க. ஆமாம். சும்மா அவங்க ஆள் குறைப்பு அது குறைப்புனா, எவன் வந்து திடீர்னு வேலையை விட்டுனா 3 மாதம் முன்னாடி சொன்னாலாவது நம்ம எதனா வேலையை தரலாம். சட்டெல்லாம் நிறுத்தினா டெஃபினட்டாக அது யாராக இருந்தாலும் கஷ்டமா? நம்ம இதை விடக்கூடாது. இது நம்ம விளையாட்டு கிளிக்கிரியா நினச்சிட்ருக்காங்களா அவங்கவுங்க? ஒவ்வொரு குடும்பத்தில் சீட்டு இஎம்ஐன்னு 1008 கமிட்மெண்ட்டில் இருக்கோ, திடீர்னு வேலையை விட்டுக்கணும் என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியல சார். அதான் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ நஷ்டீடு எதிர்பார்க்குறீங்க? 75,000 எனக்கு வேணும். சத்தியமாக நீ சொல்கிறம்மா, இவ்வளோ வெள்ளந்தியாக இருக்கக்கூடாதுமா. இவ்வளோ வந்து நல்ல மனசோட இருக்கும் அவன் 5 லட்சம் 10 லட்சம். உண்மையிலே சொல்கிறம்மா, நீ உன்ன மாதிரி ஆளுங்க அந்த மனசாட்சின்னு ஒருத்தம்மா, இன்னும் மழை வர்றதுக்கான உன்ன மாதிரி இருக்கிறவங்க இந்த மனசாட்சி தான். ஒரு நிறுவனம் மேலே கோவப்பட்டு அவன் 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு, 75,000 ரூபாய் நத்திங் வாங்கிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எவ்வளோ நாளாக வேலை செய்கிறீங்க நீங்கள்? நான் 1 வாரமாக தான் சார் வேலை செய்கிறேன். ஆ, 1 வாரமாக? 1 வீக் 7 நாளா? ஆமாம். என்னவா இருக்கீங்க அங்கே? நாங்கள் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறேன். அக்கௌண்ட்ஸா? ஆமாம் சார். என்ன கம்பெனி அது? வாட்டர் கேன் போடுற கம்பெனி. வாட்டர் கேன்? இந்த 25 லிட்டர் 30 லிட்டர் வாட்டர் கேன்? ஆமாம் சார். அது கணக்கு தான் அக்கௌண்ட்ஸ். நீங்கள்? ஆமாம். அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுருக்க 1 வாரம் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. ஆமாம். எதுக்கு வேலையை விட்டு நிறுத்தினாங்க? ஒன்றும் இல்லை சார், சீட்டு கட்டணும்னு சொல்லிட்டு 7,500 ரூபாய் எடுத்துட்டேன். யார் பணத்தை? கம்பெனி பணத்தை. கம்பெனி பணத்தை 7,500 ரூபாய் எடுத்துட்டியா? ஆமாம், அர்ஜென்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சு எடுத்தேன் சார். இது என்ன குத்தமாக சார்? ஆமாம், கம்பெனி பணத்தை எடுத்துட்டு குத்தமான கடை, என்னம்மா அநியாயமாக இருக்குது? நீ எப்படிம்மா பர்மிஷன் இல்லாமல் கம்பெனி பணத்தை எடுப்ப? நான் தானே சார் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறேன், அப்புறம் நான் எடுக்காமல் யார் எடுப்பாங்க? ஆமாம், இன்னும் ஒரு மாதம் வச்சுருந்தா கம்பெனியை எழுந்து போல இருக்கு. அக்கௌண்ட்ஸ் பார்த்ததுக்காக பணம் திப்பியா? சரிம்மா, அப்படி 7,500 ரூபாய் அதுக்காக வேலையை விட்டு நிறுத்தாமல்? ஆமாம். வச்சுக்கின்னு ஒன்று குப்பை கொட்டுவாங்களா? ஏமா என்னம்மா அநியாயம் பண்ணுறேன். 7,500 ரூபாய் நீ எடுத்ததே முதல் தப்பு. இதில் நீ 1 வாரம் தான், நான் ஒன்று சொல்லட்டுமா? கேஷுவல் லேபர் சிஎல், 90 நாள் வேலை செய்ய வேண்டியிருக்கோம். ஒருவேளை ப்ரைவேட் லிமிட்டெட் கன்சர்னாக இருந்தால், கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வேலை செய்கிற கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டடாக இருந்தால், அப்படி இருக்குமே ஆனால் ப்ரொஃபஷ்னல் பீரியடுன்னு இருக்குது, ட்ரைனிங் பீரியட் இருக்குது. ட்ரைனிங் வந்து 1 இயர், ப்ரொஃபஷ்னல் 6 மாதம். 1.5 வருஷம் வேலை செஞ்சால் தான் அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஸ்டாஃப் ஆவாங்க. கன்ஃபார்ம் ஆனப்போ தான் பிஎஃப், இஎஸ்ஐ, எக்ஸட்ரா எக்ஸட்ரா கொடுப்பாங்க. 7 நாள் வேலைக்கு போயிட்டு அதில் நீயும் பணத்தை எடுத்துட்டு, அந்த பணம் எடுத்ததை திருப்பி கட்டுறதுக்காக நீ கிளைம் பண்ணும், அதாவது அவங்க மேலே கேஸ் போட்டு பணம். இது எந்த உங்களுக்கு பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னம்மா, மழை பெய்யுது கொட்டோ கொடுன்னு ஒரு சத்தியமாக சொல்ற. உனக்கு மனசாட்சி இருக்கா? உனக்கு மனசாட்சி இருக்காமா? போங்க வேற வக்கீல் பார்த்து போங்க. இல்ல நான் போயிருவாங்க, ஊர்ல இல்லாத வக்கீலா? நடத்த முடியுமா முடியாதான்ற, முடியுமா முடியாதான்னு கேட்குற. ஓ,
ஒரு நஷ்டஈடு வாங்கி தரணுமா? ஒரு கம்பெனில வேலை செஞ்சிருக்காங்க, வேலையை விட்டு நிறுத்திட்டாங்களாம், நஷ்டஈடு கேக்குறாங்க. அதேதான் நானும் சொன்னேன். தபால் வேலை விட்டு தூக்கணும், அவங்க எங்க சார் போவாங்க? இன்னைக்கு இந்த காலகட்டத்துல பெண்கள் தனியா வேலைக்கு வரதே பெரிய விஷயமா. இதேதான் நானும் கேட்டேன். பாருங்க, என்னமா வாங்கி கேச போல சொல்றாங்க. ஒரே வாரம் தான் வேலை செஞ்சிருக்காங்க. பத்தியா ஒரு வாரத்துல என்னமா நீ வந்து அதுக்குள்ள வேலையை விட்டு விட்டுக்கிட்ட? 7500 அங்க இருந்து எடுத்திருக்காங்க. பத்தியா தப்பு இல்லமா? கஷ்டத்துக்காக எடுத்தேன் சார். இதெல்லாம் உட்கார வச்சு பேசுங்க, அனுப்புங்க சார் வெளியே. இது மாதிரி பெண்களால தான் சார் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். இது மாதிரி பெண்களால தான் சார் பெண்களுக்கு கெட்ட பேர். போமா வெளியே. போமா, என்னால வாதாட முடியாது சார். நான் பாத்துக்கிறேன் சார், நீ போமா வெளியில. பாத்துக்கிறேன் சார். ஏமா என்ன தப்பா போவோம் வெளியே போய் பாத்துக்கோ. போமா, சரியான வக்கீல் கிடையாது. சரியான வக்கீல் சார் இதெல்லாம் பேசவே விடக்கூடாது சார். நீங்க அறிவே இல்லை சார் உங்களுக்கு. சாரி சார், உங்ககிட்ட இவ்வளவு பேசவே விடக்கூடாது. போமா வெளியன்னு அமுச்சு விட்டுருணும். சார் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கேஸ் டக்குன்னு சொல்லுங்க. கிளம்பணும் சார். போட்டு கிளம்பணும் சொல்லுங்க. கேஸே பெரிய கேஸ் சார். கிராமத்தில் எங்கள் அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வச்சார் சார். 5 கிரவுண்டு. அண்ணன் தம்பி பிரச்சனை? அங்கே பிரச்சனை இல்லை சார். எங்கள் அண்ணன் தம்பியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். 5 கிரவுண்டு இடம் அங்கே இருக்கு. சரி, தன்னந்தோப்பு இருந்தது சார். இங்கே சிட்டியில் ஒரு இடம் வந்து சார். சரி, நான் சிட்டிக்குள்ளே வரலாம். ஒரு லாட்ஜ் ஒன்று விலைக்கு வந்தது சார். ஒரு 15 ரூம் இருக்கு சிட்டிக்குள்ளே. சரி, லாட்ஜ் வாங்கிடலாம் அப்படின்ட்டு நான் என் தென்னந்தோப்பை வித்துட்டு 1.5 கோடி செலவு பண்ணி இங்கே வாங்கிட்டேன் சார். 1.5 கோடியா? ஆமாம், 1.5 கோடிக்கு அந்த லாட்ஜை நான் வாங்கிட்டேன் சார். ஓகே, அந்த லாட்ஜுக்கு அந்த வாங்கினதுக்கு உண்டான பத்திரம் என் பேரில் இருக்குது சார். பார்த்துங்க சார், போன மாதம் தான் சார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு. பக்காவாக தான் பண்ணியிருக்கு, ஆஃபீஸில் கிளியராக தான் பண்ணியிருக்கு. ஆமாம் சார், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. என்ன ப்ராப்ளம் இதில்? இப்போ இது எல்லாம் பக்காவாக என் பேரில் ரிஜிஸ்டர் ஆகி போன மாதம் பக்காவாக வந்துருச்சு சார். சரி சரி சார். பிரச்சனை என்னென்னா சார், இப்போ இவர் எழுதி கொடுத்துருக்காருல்ல சார். ஆமாம், கிருஷ்ணமூர்த்தி எழுதி கொடுத்துருக்காரு. அவர் எழுதி கொடுத்துக்கிறாரு, நான் வாங்கிட்டேன் சார். ஓகே, இப்போ அந்த இடத்த 1.5 கோடி கொடுத்து வாங்கிட்டேன். என் தென்னந்தோப்பை விற்று அந்த பணம் சொந்த பணத்தை கொடுத்து வாங்கிட்டேன். சரி, பிரச்சனை யாருன்னா அவருக்கு 2 பசங்க இருக்காங்க சார் கிருஷ்ணமூர்த்தி. இல்லை இல்லை, அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருடைய பாட்டன் சொத்து, அவர் விற்க முழு உரிமை இருக்குது. உரிமை இருக்குது. அங்கே பையன்லாம் வந்து இதில் சொல்லணுன்ற அவசியம்லாம் கிடையாது. பிரச்சனை இல்லை, அப்படி எதுவுமே இல்லை. அதனால கேரண்டியாக இது வந்து அவங்க பசங்களை எதுவும் பண்ண முடியாது. கரெக்டு தானே சார்? ஸோ கேரண்டி. இப்போ நம்ம சைடு ரொம்ப இதுவாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ரூமை யூஸ் பண்ணுறதுக்கு பணத்தை கொடு, எனக்கு வாடகை கொடு. ஏன்னா ரூமுக்கு அந்த இடத்துல சார் லாட்ஜில் லாட்ஜ் இருக்குல்ல சார். லாட்ஜ் வாங்கினீங்க? சார் கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி விற்றவர்கிட்ட இந்த லாட்ஜை நான் வாங்கிட்டேன். அந்த இடத்துல 15 ரூம் இருக்கு அந்த லாட்ஜில். சரி, அதோட சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். ஆனால் மூத்த பையன் என்ன சொல்கிறாரு, இந்த ரூமெல்லாம் கட்டந்து நான் தான், என் மேற்பார்வை தான் கட்டணும், அதனால் இந்த ரூமுக்கு எனக்கு தனியாக வாடகை கொடு அப்படிங்கிற. இந்த சின்ன பையன் இளையவன் இருக்கான் பாருங்கள் சார், அவன் என்ன சொல்கிறான், மேலே இழுத்த லைன் ஃபுல்லாக கரண்ட்டு ஈபி எல்லாம் வந்து, அப்புறம் வந்து இந்த பைப்பு தண்ணி கனெக்ஷன் கொடுத்தது, கிச்சனுக்கு அந்த கேஸ் கனெக்ஷன் எல்லாமே சேர்த்து அது என் கண்ட்ரோல், அது எனக்கு ஒரு வாடகை கொடு. இவன் ரூமுக்கு கொடுக்கணுமா, அவனுக்கு கரண்ட்டுக்கு தண்ணிக்கு கொடுக்கணுமா, என்ன சார் நியாயம்? ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நியாயசனாக பேசுகிறான், இந்த இடத்த எங்கள் அப்பா உனக்கு விற்றுக்கிறாரு, நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் ஆனால் ஒத்துட்டு எப்படி கேட்பாங்க? வித்ததை ஒத்துக்கிறாங்க அவங்களே, அவங்களே எப்படி இப்படி கேட்பாங்க பணத்தை? அதை தான் சார் நீங்கள் கூப்பிட்டு கேளு, நான் அவனும் கையோட கூப்பிட்டு வந்துருக்கேன் அவங்களையும். கூப்பிடுங்க, ஏன்னா நான் பகைச்சிக்க விரும்பல. ஏன்னா இந்த ஏரியாவில் எனக்கு யாரும் பகைச்சிக்க வேண்டியதில்லை. கூப்பிடுங்க அவங்கள, கூப்பிடு. உங்கள் பியூன் விட்டு சொல்லி வர சொல்லுங்கள் சார், வெளியே தான் நிற்கிறாரு. இல்லை நான் கத்தணும். ரெண்டு பேர் வெளியே இருக்காங்களா? அனுப்பு பேர். ஃபோனில் சொல்லுங்கள் சார், முரட்டு பசங்களாக இருப்பாங்கன்னு அனுப்ப சொல்லுங்கள் சார். 9 போடுங்க சார். ஹலோ, ரெண்டு பேர் யாரோ வந்திருக்காங்களாமே. மீசை கொஞ்சம் லைட்டாக பெருசாக வச்சுருப்பாரு சார். ஆ, சொன்னாங்களா அவங்க கிளைண்ட் தான் உள்ளே வந்திருக்காங்க? ஐயோ, அவங்க கிளைண்ட் இல்லையா, அவங்க ஆப்போசிட்டியா? இவருக்கு ஆப்போசிட் தான் அவங்க ரெண்டு பேரும். என்ன சார் இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க, என்ன சிரிக்கிறேன்னு கேட்டீங்க? ஆ சரி, அனுப்பு அனுப்பு அவங்கள்ட்ட. அனுப்பிச்சிங்க சார். இப்போ நீங்கள் சிரிச்சிங்க. எங்காலுங்கிட்ட சிரிச்சு பேசியிருந்தேன். நானும் உங்களால் நினச்சி சிரிச்சேன் சார். சரி சிரி, உன் பொழப்பு தான் அப்படியே சிரி சார். அதெல்லாம் சிரி சிரி சார், சிரிங்க சார், சந்தோஷமாக சிரிங்க. உட்காருங்க உட்காருங்க. இப்போ வந்து உங்கள் அப்பா இவருக்கு விற்றுருக்காரு. ஆமாம், கிருஷ்ணமூர்த்தி. இவர் வந்து அவருடைய சுய சம்பாதிக்கிற சம்பாதிச்ச பணத்தை தான் கொடுத்து வாங்கியிருக்காரு. அது உண்மை தானே? உண்மைதான் சார், உண்மைதான். உங்கள் அப்பா விற்றது உறுதியாக விற்றுருக்காரு, ஆனால் நீங்கள் சைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது இது வந்து உங்கள் பூர்வீகத்து சொத்து. அதாவது உங்கள் அப்பாவே பேரன் தான் இதுக்கு, இந்த சொத்துக்கு.
தாத்தா சொத்து பேரன் சேரும்னா உங்க அப்பாவுடைய அப்பா இருந்தா உங்களுக்கு சேரும், நீங்க சைன் பண்ணி ஆகணும். ஆனா அவங்க அப்பாவுக்கு அப்பா பண்ணும்போது அவரே பேரன் தான். ஸோ நீங்க கொள்ளு பேரன், அதனால அவருக்கே விற்கிறதுக்கான முழு உரிமையும் இருக்கு அவருக்கு. அதனால அவர் வித்துருக்காரு. இப்ப அது என்னமோ பணம் கேக்குறீங்களாமே வித்துட்ட இடத்துக்கு சார். அவரு இடத்த வித்ததுலாம் நாங்க ஒண்ணுமே சொல்லல சார். ஆமா, அவரோட சொத்து அவர் வித்துருக்காரு. கரெக்ட், கரெக்டான முறையில தான் ரெஜிஸ்டரும் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஒத்துக்குறாங்களா? ஓகே சார், அதான் பாருங்க சார். இருங்க சார், இன்னும் முடிக்கல. நாங்க வந்து அவரோட பசங்க, கிருஷ்ணமூர்த்தியோட பசங்க நாங்க. சரி, அவர் இடத்த அவர் வித்துட்டு போட்டோம், நாங்க அதை கேட்கவே இல்லையே. ஆமா, அதான் நாங்க வந்து அந்த ரூமை கட்டியிருக்கேன். நான் அந்த ரூம் கட்டியிருக்கேன் தென்னந்தோப்பு வித்துட்டு 1.5 கோடி கொடுத்து அவங்க அப்பா கிட்ட வாங்கிருக்கேன். அவங்க அப்பா தான் கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி கிட்ட நான் வாங்கிருக்கேன், நான் கிராமத்துல தென்னந்தோப்பு வித்துட்டு வாங்கிருக்கேன், 1.5 கோடி கொடுத்து வாங்கிருக்கேன். அது லாட்ஜ் நான் வாங்கின இடம். அந்த லாட்ஜ்ல 15 ரூம் இருக்கு. அதோட சேர்த்தா நான் வாங்கிருக்கேன். முடியும். மனசாச்சிருக்காரு. இருங்க, நீங்கள் சும்மா தப்பாருங்க, நம்ம உங்களை வெளியே பேச விட்டேன். வக்கீல் முன்னாடி இவ்வளோ பேசுங்கன்னு அவ்வளோதான். நான் ஒரு மாதிரி டைப்பு, நான் கிராமத்திலே வேறு மாதிரி தான். சாப்பிட்டா தான் தெரிவேன், புரியுதுங்களா? மீசையை பெருசாக வச்சுட்டு இல்லை மீசையை எடுத்துகிட்டு வந்து பேசுறதுலாம் நம்மகிட்ட வேலைங்க. இருங்க சார், இருங்க சார், வக்கீல் சார், இதெல்லாம் அதுதான், நான் வேறு மாதிரி டைப்பு. என்னெல்லாம் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, இருங்க சார், நான் பேசுகிறேன். நீங்கள் எதை பேசுங்க பார்த்தா சும்மா தவறுங்க, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். அவர்கிட்ட நான் அவ்வளோ சத்தம் போட்டு பேசுகிறீங்க. அவர் யார்? அவர் அவர் யார்? அவர் அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் பெரிய லாயர். சட்டப்படி போக வேண்டிய ஒரு விஷயம் நீங்க சொல்றது எந்த வகையிலும் இது இல்ல. இதுங்க உங்க அப்பா வந்து குரல ஓய்த்து பேசுறான் உங்ககிட்ட. அவர் பேசுறத விட நீ தான்டா உயிரை வாங்குற. சார், நான் கொஞ்சம் சாஃப்ட்டா பேசுறேன். நல்ல பேசி பேசி என்ன பேச வர பாயிங்க. சார், அவன் டென்ஷன் ஆவறான். நான் பேசிக்கிறேன். கம்மு நம்ம வாய் முன்ன இருக்கியா? நான் பேசுறேன். அவங்க அப்பா கிட்ட நான் அப்ப நீயே பேசுக. வெளிய போ, பேசுக போ. நீ பெரியாளே. உன்னை போய் நீயே பேசுக போ. சார், எனக்கு கோவம் வந்ததே உங்களை எழுத்து பேசுறதான் சார். நீங்க என்ன திட்டு சார் நான் வாங்குறேன். சார், நீங்க என்ன திட்டு சார் நான் வாங்குறேன். சார், அறிவு கெட்டவனே. கம்மு நிறா. அப்படி திட்டு சார் வாங்குற. அவன் யார் சார் திட்டுறதுக்கு? சொல்றேன், அந்த கிரவுண்ட் உங்க அப்பா வித்துட்டாரு. கரெக்ட்டா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கிரவுண்டை உங்கள் அப்பா விற்றதாகவும் அதில் வந்து ரூம் நீங்கள் கட்டினீங்க. ஆமாம் சார். நீயும் ரூம் கட்டினியா? ரூம் கட்டல சார். கரண்ட்டு, வாட்டர் சப்ளை, லாண்ட்ரி, கிச்சன் எல்லாம் சொல்ல மாட்டானா? சார் கேட்குறாரு, குறுக்க பேசுங்க. கேட்குறியா இரியா? நான் கேட்குறேன் இரியா, பாதியில் வந்து குழப்பாதியா? ஒரு ஒரு ஃப்ளோவாக கேட்டுருக்கேன். ஏன் 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 உசுரை வாங்குற? இல்லை சார், நீங்கள் இவரை கேட்குறீங்க. நான் கேட்குறேன், நான் தான் கேட்டுருக்கேன். எனக்கு புரியுது அவங்க பேசும்போது. பில்டிங் கட்டுறது நீ. ஆமாம் சார். இடம் உங்கள் அப்பா. அதில் வாட்டர் சப்ளை, இபி கரண்ட்டு, அந்த மெட்ரோ வாட்ரு, ட்ரைனேஜ் வாட்டர்லாம் லைன் எடுத்தது நீ. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? ரூமில் தங்க வரவங்க அந்த வாடகை பணத்தை எங்களுக்கு கொடுத்துணும் சார். அதாவது ரூம் வாடகை அண்ணனுக்கு கொடுத்துணும் சார். அந்த கரண்ட் பில்லு அதுக்கான வாடகைலாம் எனக்கு கொடுத்துணும் சார். நான் என்ன பண்ணுறது? நான் வாங்கியிருக்கேன், லாஜை வாங்கியிருக்கேன். நான் ஊர்காய் மட்டும் வச்சு சும்மா சாப்பிட்டு போகிறதா? கிருஷ்ணமூர்த்திட்டு வாடகை வேணும்ன்றீங்க,
அது எனக்கு இதுவே பெரிய ஒரு கேஸே, ஒரு குழப்பமான கேஸ் இருக்கட்டும். அப்படியே இருந்தால் ஒரு ரூமுக்கு எவ்வளோ வாடகை? யாரை கேட்குறீங்க இப்போ? இப்போ உன்ன கேட்குறேன், ஒரு ரூமுக்கு எவ்வளோ வாடகை? ஒரு ரூமுக்கு வாடகை சார், இங்கே எவன் சார் தங்குறான்? 1000 ரூபாயிலேருந்து 900 ரூபாய், 1000 ரூபாய், 1500 ரூபாய் அந்த ரேஞ்ச் தான். அவ்வளோ சரி, 1000 ரூபாய் அவன் எவ்வளோ கேட்குறான் தெரியுமா? அதை கேட்டால் இன்னும் ஷாக் ஆவீங்க. சொல்லு. இவங்க ரெண்டு பசங்களாம், அண்ணன் தம்பி. இவன் அண்ணன், அவன் பேர் தம்பியா. இவனுக்கு 45%, அவனுக்கு 45%, 90% போயிட்டு வெறும் 10% தான் நான் வச்சுக்கணுமா? 1.5 கோடி கொடுத்து வாங்கியிருக்கேன். 1000 ரூபாய் ரூமுக்கு 900 ரூபாய் திரும்ப 1000 ரூபாய் ரூம்னா இவருக்கு 450 ரூபா கொடுத்தணும், துறைக்கு 450 ரூபா கொடுத்தணும், மீதி 100 ரூபா தான் நான் வச்சுக்கணும். உங்க அப்பா இடத்த மட்டும் விற்கலப்பா, அது பில்டிங் வித்தன்னு இதெல்லாம் சொன்னாரா? ஆனால் அது இல்லை, இதில் பேப்பரில் கூட இடம் வித்ததாக இருக்குது. நான் ஒன்று ஒன்று சொல்லட்டுமா? இப்போ நீ கேட்குறது எந்த வகையில் நியாயம்? நீ அங்கே வந்து பணம் போட்டு கட்டினன்ற, நீ இவர் வாங்கிட்டார், இதுக்கப்புறம் அந்த இடம் இவருக்கு தானே சொந்தம், எப்படி நீங்கள் சொந்தம் கொண்டாட முடியும் சார்? ஒரு நிமிஷம் நான் கேட்குறேன், நியாயமாக பேசணும். நியாயமாக கேட்குறேன், சொல்லுங்க சார். ஒன்று ஒன்று சொல்லுங்க, இருங்க, நியாயமாக உங்கள் பக்கம் பேசுகிறாங்க. பேசுகிறாங்க சார். சார் இருக்குது 15 ரூம் சார். சரி, நாங்கள் நல்லா புரிஞ்சுங்க, அந்த லாட்ஜு 15 ரூம், இன்னுமே சுற்றி நம்ம இன்னும் ஒரு 10 ரூம் கட்டலாம், அந்த அளவுக்கும் இடம் இருக்குது. நடுப்புறம் தான் லாட்ஜ் இருக்குது, அதுலேயே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அதுலேயே உங்களுக்கு 1.5 கவுண்டு, 1 கவுண்டில் பில்டிங் இருக்குது, அரை கவுண்ட் ஃப்ரீயாக இருக்குது. இருக்குது, ரைட்டு, சொல்லு. நான் படிச்சிட்டேங்க, அதையே திருப்பித்து சொல்லுங்க. நீ சொல்லுங்க, ஏதோ நியாயமாக சொல்ல வந்தீங்க. சொல்லுங்க சார், எங்கள் அப்பாவோட பூர்வீக சொத்து அது. ஆரம்பத்தில் இதுதான் இது, கிருஷ்ணமூர்த்தி உங்கள் அப்பா ரெண்டு புள்ளிங்க அவருக்கு விற்றுருக்காரு, 1.5 கோடிக்கு தென்னந்தோப்பு விற்றுட்டு வந்து வாங்கியிருக்காரு. அதெல்லாம் சொல்லியாச்சா? ஏன் சார் திரும்ப திரும்ப அதே? அதே தான் நான் பாட்டன் சொத்து அவர் விற்றாரு சார், நான் அதை இல்லைன்னு சொல்லலை சார். ஆனால் அந்த சொத்தில் நாங்கள் பில்டிங் நாங்கள் கட்டியிருக்கோம் சார், அந்த இது தானே சார் நாங்கள் பர்சன்டேஜ் கேட்குறோம். முழுசாக கூட நாங்கள் கேட்கலையே. ஒரு மனுஷாச்சு 90% ஆளுக்கு 45-45 என்ன பில்டிங் நாங்கள் கட்டியிருக்கோம்ல? ஆரம்பத்துலேருந்து கட்டியிருக்கேன்ட்டு போங்க கம்மனு சார். நீங்கள் என்ன எங்களை வச்சு வேடிக்கை பார்த்துக்கிறீங்களா? டக்குன்னு இது பண்ணி விடுங்க, கேஸை போய் அவங்கள கோர்ட்டில் வந்து பார்க்க சொல்லுங்க. அவங்கள கால் போட்டு ஓகே 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 ஓகே. இப்போ புரிஞ்சு, இப்போ புரிஞ்சு நீங்கள் சொன்னது இல்லை, அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்டேன். ரைட் 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 ரைட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஓகே, அப்படி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஓகே சரி, ஓகே சார், நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ சார். ஏங்க உங்களுக்கு 90% அவருக்கு 10%? ஆமாம் சார். இடம் வந்து கட்டினது நீங்கள், உங்கள் பணம் போட்டு கட்டி. இடம் கட்டினது சார், இடத்துல கட்டினது நாங்கள். அதான் அந்த ரூம் கட்டினது நீங்கள், அதுக்கு எல்லாத்தையும் வாங்கி பண்ணுவீங்க, அதனால உங்களுக்கு பணம் வேணும் அப்படி தானே? சரி ரைட்டு. எப்படி தர முடியும்? அந்த ரூமுக்கான பணம் நீங்க கேக்குறீங்களே, இவர் நிலத்துல கட்டியிருக்கு அந்த ரூம், சரிங்களா? சரி, அந்த ரூம்ல தங்கிறது, இடம் தான் உங்க அப்பா வித்திருக்காரு, அந்த பில்டிங்கை விற்கல, அதுல இருக்கிற ப்ராப்ஸ் எல்லாம் எங்களுதுன்றீங்க. ஓகே, நியாயமான வார்த்தை உங்க சைட்ல. இப்போ 1 கிரவுண்ட்ல கட்டியிருக்கீங்க, அந்த ரூமை வந்து தங்குறவன் இவருடைய 1.5 கிரவுண்டு 1.5 கிரவுண்டு தான் நடந்து வந்து அங்கே தங்கணும். ரூம் வாடகை அவர் கேட்கல. ரூமுக்கு தங்க வந்தால் இவருடைய நிலத்தில் தான் மறிச்சிட்டு வரணும். அப்போ இவருக்கு எவ்வளோ பங்கு தருவீங்க? அதான் பர்சன்டேஜ் கொடுத்துறாங்க சார். கேட்குறாரு எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு, பைத்தியகார மாதிரி பேசுகிறேன். 90% அவருக்கு கொடுக்கணும், இல்லை பில்டிங் இருக்கட்டும், யார் தங்கினாலும் நீங்கள் பணம் வாங்கிக்கோங்க. ஆனால் தங்க வரும்போது இவர் நிலத்தை மெரிக்காமல் வரணும். ஏன்னா 1 கிரவுண்டில் கட்டியிருக்கீங்க, 1.5 கிரவுண்டு சுற்றி இடம் இருக்குது, அது இவர் இடம், உங்கள் அப்பா விற்றது. அந்த 1.5 கிரவுண்டில் தான் நடந்து வராங்க அந்த ரூமுக்கு போகிறவங்க. இதுக்கு எவ்வளோ வாடகை தருவேன்? இவங்க நடந்து போனால வாடகை தரணும் ஃபஸ்ட்டு. அதான் இவங்க உள்ளே போனால இவங்க வாடகை. கரெக்ட் சார். நான் வேணால் காசை போட்டத்தில் ஒரு பிரிட்ஜ் கட்டி விட்றேன், அது மேலே ஏறி போயிட்டால் நம்ம இதெல்லாம் வரும். அந்த 1.5 கிரவுண்டில் இவர் ஒரு பில்டிங் கட்டினா தான் உங்கள் அடிவாங்க தெரியுமா? இப்போ இதான் வச்சுக்கோ, ஒரு பேஜ் சொல்ல வரேன். இது இருக்குது,
இந்த அரை கிரவுண்டில் உங்கள் பில்டிங் வரைக்கும் இப்படி கட்டுற, இவருக்கு இந்த அரை கிரவுண்டில் பில்டிங் ஹைட்டாக என்ன பண்ணுவேன், இது இடிச்சிட்டு தான் கட்டணும், எப்படி கட்டுவோம், இவர் இவர் இடத்துக்கு மேலே எப்படி கட்ட முடியுது சார்? அதுக்கப்புறம் அது கூட இல்லை, இந்த அரை கிரவுண்டு பாருங்கள், அவங்களுக்கு இடமே இல்லையா, கவர்மெண்ட் ரோடு எங்கே கட்டுவான்? அதெல்லாம் சும்மா என்ன வக்கீல்கிட்டே பேசுகிற நீ பாயிண்ட்டை, இந்த ஆள் அவர்கிட்ட காசு பண்ணிட்டு இருக்கிறான். இல்லை ராஜா, இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்ற நீ அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார், நீங்கள் உண்மையிலே சொல்கிறீங்க. எங்கள் இடத்துல காலை கவனி எப்படியா வாங்க முடியும்? நீ என்ன ஏமாத்தலான்னு பார்த்தேன், கரெக்டான சார் பாயிண்ட்டு சொன்னார்ல, மூத்த பிள்ளை கரெக்டாக சொல்கிறான், நீ கம்முனு தெளிவாக போகுது சார், சொல்லுங்க சார். நீங்கள் இல்லைங்க, அவங்க இடத்துல வந்து தான் நீங்கள் கால் வச்சு போகணும், என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் சார். அப்பா வந்து இடத்த வித்துட்டாரு, ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு வித்துருக்காரு, இன்னைக்கு அந்த இடம் வந்து 1-3 கோடி ரூபாய்க்கு போகும். நீங்கள் மனசாட்சியோட உங்களுக்கு வரல சார், நான் வந்து அந்த இடம் வாங்கணும்னு வரல சார், அவங்க அப்பாவுக்கு ஏதோ அவசரம், அதுக்காக தான் வித்துட்டார், 1.5 கோடி ஒத்துக்குன்னு தான் வித்துக்கிட்டாரு. ஆனால் நியாயப்பட நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா அந்த இடம் 3 கோடி கூட போகலாம், ஆனால் என்னால் அவ்வளோ இது இல்லை இப்போதைக்கு. என்ன வாழைத்தோப்பு இருக்குது, அதை விற்றா 1 கோடி வரும், 2.5 கோடிக்கு வாங்கிக்கிறேன், இன்னும் பேலன்ஸ் சொன்னால் 1 கோடி கொடுத்துறேன், சும்மா முடிச்சு விடுறதா சொல்லுங்கள். ஒரு ஒரு நிமிஷம், கொஞ்சம் ஏதாச்சும் ட்ரை பண்ண முடியுமா, இன்னும் கொஞ்சம் ஏதாவது? அவ்வளோ முடியாது சார், நான் வெளிப்படையாக பேசிட்டேன், ஏன்னா அவங்க அப்பா அவசரத்துக்கு விற்றாரு. ஒருத்தர் மனது, நான் அவரை கட்டாயப்படுத்தலை, அவரை கட்டாயப்படுத்தாமல் அவரே 1.5 கோடிக்கு போதும்னு தான் விற்றார். இப்போ பசங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க, அதனால தான் இப்போ எனக்கு பிரச்சனை. நியாயப்பிரகாரம் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இன்னும் 1 கோடி தந்துடுறேன், பரவாயில்ல போய் தொலையிட்டோம். அப்படிலாம் பேசக்கூடாது. இல்லை சார், வேற வழி தரேன்னு சொல்லுங்கள், அவள் தான் அதுவே நான் தொலையிட்டோம் உங்களையிட்டோம் அந்த வார்த்தைலாம் விட. 1 கோடி தரேன் வாங்கிக்கிறேன், தப்பாக பேசாதீங்க முதல்ல, முடிவுக்கு வாங்கடா, முடிவுக்கு வந்தாச்சுங்க, சரி அது கொடுக்கறத கொடுக்கட்டுங்க, கொடுக்கறத கொடுக்கட்டுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? உங்கள் அப்பா பெத்தார் அவங்கள செஞ்சாராயா? இல்லை என்ன பேசுகிறாங்க, அதை விடுங்க சார், நான் 1 கோடி. அதனால தான் இந்த லூஸ் புள்ளிங்களை விட்டுருக்காரு அவங்க அப்பா, இது தண்ட கருமோன்றதெல்லாம் விட்டு விற்றுட்டு இருக்காரு. உங்கள் அப்பா ஒரு தண்ட கருமம் போல இருக்கு. ஆமாம், பின்னா எத்தனை வந்து தண்ணந்து போய்க்கிற ஒரு விவரம் இல்லாமல் என் வாங்குவேன் தண்ணந்தோப்பு, அவர் நீ ஒரு லூஸு, அது ஒரு லூஸ், மொத்த லூஸ். ஆ, வாங்கும் போதே தெளிவாக வாங்கறதில்ல, இப்போ 1 கோடி ரூபாய் இவர் கொடுப்பாரு. சரி, ஓகே சார், வாழைத்தோப்பு நான் குத்துறேன் சார், இந்த பத்தத்தை மட்டும் எங்கிட்ட கொடுங்க சார், நான் 1 கோடி எடுத்துகிட்டு வந்து குத்துறேன் சார். அவ்வளோதான், 1 கோடி தானே? ஆமாம், 1 கோடி. இதுக்கப்புறம் பிரச்சனை பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டாங்க, நான் இருக்கேன், நான் எழுதி வாங்கி தான் தருவேன். ஓகே, 1 கோடி எடுத்துகிட்டு வந்து குத்துறேன் சார். லீகலாக, சரி போங்க நீங்கள் சார், 1 கோடி குத்துறேன். ஏன் அவங்கள மனசாச்சு இல்லை, அறிவு இல்லை அப்பா, அதுனா உங்கள் அப்பா கேட்காம பண்ணால் உங்கள் அப்பாவை போய் கேட்கணும், ஏன்ப்பா வித்தா, என்னப்பா வித்தானு. இந்த ஆளுக்கிட்ட கேட்டால் அந்த மனுஷன் நல்ல மனுஷனாக இருக்கான், கொஞ்சம் மூளை சூடு, அறுத்து விட்ட கோயில் சாப்பிடிக்கிறான் அவன் காலிலேருந்து பேசி அவன் உசுரை வாங்கினத்தமாக 4 டீ குடிச்சிட்டேன், அவ்வளோ கேராக்கி விட்டான். உங்கள் கேஸுக்காக அவங்ககிட்ட என் தலைமுடியை கொட்டிடும் போல இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு லூஸுக்கிட்ட மாட்டி விட்டீங்க, 1 கோடி ரூபாய் கொடுத்துருங்க. சரி, புரியுதா? 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன். ஆ, வாங்கிக்கோங்க. எனக்கு குழப்பமாயிடுச்சா, அவர்கிட்ட பேசி 1 கோடி ரூபாய் கொடுத்தாருனா சண்டை போட்டுக்கூடாது அவங்களுக்குள்ள, ஒரே மாதிரி சண்டைலாம் போட்டு மாட்டோம். 50-50 ஆளுக்கு 35-35 எடுத்துக்கணும், யாரையும் கேட்காது. ஆமாம், எடுத்துக்கல, யாரையும் கேட்க வேண்டாம், ஏன் கேட்குற? அதுதான் இப்போ நான் வந்து இந்த இதை பைசல் பண்ணலை, எனக்கு 30 லேக்ஸ். இல்லைன்னா இது 1 கோடி உங்களுக்கு வந்திருக்காது. உங்களுக்கு எவ்வளோ சுமூகமாக முடித்த பாருங்கள், அவர்கிட்ட நான் எதுவும் வாங்கலை பாவம். அதனால வாழைத்தோப்பில் இருக்கிற வாழை மர மட்டை, வாழைப்பழம், வாழைக்காய், வாழையலை, வாழைத்தண்டு, நாறு இவ்வளோத்தையும் இழந்து தரேன் அவங்ககிட்ட கேட்கலாமா? அதனால தான் கேட்கல. 35-35 யாரையும் கேட்காதீங்க, நான் இருக்கேன் எதுவாக இருந்தாலும். சரி, நான் 30 எனக்கு ஓகேவா? இந்த டீல் ஓகேன்னா எழுதி அவர் கொடுக்கும் போது இங்கே வாங்க, எழுதி பக்காவாக பைசல் பண்ணுவோம், சரியா? அதே மாதிரி அந்த பணத்தில் ஏதாவது இடத்த வாங்கிட்டு அதில் ஒரு வில்லங்க வந்தால் இங்கேயே வாங்க, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ. ஆ, ரெண்டு பேருக்கு சுமூகமாக முடிஞ்சிச்சு, ஆனால் ரெண்டு பேரும் லூஸ் மாதிரி கேஸ் போட்டாங்க, சுமூகமாக முடிச்சு. நன்றி, தேங்க்யூ சார். சபா